தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கம் டிவி சேனல் மூலமாக, டிவி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ட்ரூத் சேனல் மூலமாக, மதிய உணவிலே பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். லஞ்ச் வித் காட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இந்த மதிய உணவிலே தேவனுடைய வார்த்தையை ஜீவ தண்ணீராக மாற்றி நம்முடைய ஆவியிலே தாகம் தீர்க்கப்பட கொடுத்து வருகின்றார். பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் மிகவும் மதிப்போடு மரியாதையோடு கனத்தோடு கூட அவரை நாம் அழைக்க வேண்டும். தயவு செய்து கிறிஸ்தவம் அவரை பரிசுத்தாவி என்று கூப்பிடுவதை நிறுத்த வேண்டும். அவர் பரிசுத்த ஆவி அல்ல. ஆங்கிலத்தில் ஒருவேளை ஹோலி ஸ்பிரிட், ஹோலி காஸ்ட் என்ற வார்த்தைகள் இருக்கிறபடியினால் அதை அப்படியே மொழிபெயர்த்து நாம் அவரை அழைக்க வேண்டாம். பரிசுத்த ஆவி வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அழைப்பது போல, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்று நாம் அழைப்பது சரியானது. அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர், ஒரு லிவிங் காட், ஒரு ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார், ஆவி அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, முதலாவதாக ஆழ்தத்துவம் என்பது மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறது: ஆவி, ஆத்மா, சரீரம். அல்ல கவனிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த மூன்று காரியங்கள் இருப்பதை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். பரிசுத்த ஆவியானவருக்கு அல்ல கவனிக்க வேண்டும், ஆத்துமா இருக்கிறது. ஆத்துமா என்பது எண்ணங்களை குறிக்கிறது, உணர்வுகளை குறிக்கிறது, சிந்தனைகளை குறிக்கிறது. ஆத்துமா என்பது அல்ல கவனிக்க வேண்டும், சித்தத்தை குறிக்கிறது. அல்ல கவனிக்க வேண்டும், ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுப்பதாக 1 கொரிந்தியர் 12:8-10 கூறுகின்றன. ஸோ அங்கு ஆவியானவருடைய சித்தம் என்பது அவருடைய ஆத்துமாவை குறிக்கிற ரகசியம், எண்ணங்களை குறிக்கிற ரகசியம். ஆகவே ஆவியானவருக்கு ஆத்துமா இருக்கிறார். அடுத்தபடியாக ஆவியானவருக்கு ஆவி இருக்கிறது. இதை எப்படி நாம் நிரூபிக்கலாம்? ஆவியானவர் பேசுகிறார். யோவான் 16:16 நமக்கு தெரிந்த 7:8-9 ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ அவர் பேசுகிறவர், அவர் பேசுகிறவர் அல்ல கவனிக்க வேண்டும். ஆகவே ஆவி என்பது பேச்சோடு கூட தொடர்புள்ளதாக இருக்கிறது, வார்த்தையோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது.
ஆகவே ஆவியானவருக்கு ஆவி இருக்கிறது. இன்னும் ஏராளமான வசனங்கள் நாம் தொடர்புபடுத்தலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அடுத்தபடியாக ஆவியானவருக்கு சரீரம் இருக்கிறது, அவர் ஒரு பரிசுத்த ஆவி அல்ல, அவருக்கு சரீரம் இருக்கிறது. மேலே நாட்டவர்கள் நம்முடைய பைபிள் ஸ்கூல் பைபிள் காலேஜில் படித்த பாஸ்டர்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் ஹோலி கோஸ்ட் என்றே பேசிக்கொண்டு வந்தபோது அதை நம்முடைய பாஸ்டர்ஸ் பரிசுத்தாவி என்றே மொழிபெயர்த்து எடுத்துக்கொண்டார். ஆகவே அவர்களுக்கு பரிசுத்தாவி வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு என்ற வித்தியாசத்தை காண முடியவில்லை. அதை ஒரு ஆவியாகவே பார்க்கின்றனர். அல்ல, அல்லவே அல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு சரீரம் இருக்கிறது. சரீரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய மாமிசம், நம்முடைய இரத்தம், நம்முடைய உடல் உறுப்புகள் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தெய்வீக சரீரம், அது மகிமையின் சரீரம், அது ஒளியின் சரீரம், அது அக்னி சரீரம். விளங்கி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே அவருக்கு சரீரம் இருக்கிறார். ஆதியாகமம் 1:2 என்ன எழுதியிருக்கிறது? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்ல கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி கோஸ்ட் மூவ் அப்பான் த வாட்டர்ஸ்ன்னு சொன்னதுனால பரிசுத்தாவி ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தது என்ற அர்த்தத்தை எடுத்தோம். ஆனால் தமிழ் பைபிளை நல்லா கவனித்து பாருங்க. ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இது அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. ஆகவே ஆவியானவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், பர்சனாலிட்டி, ஆழ்த்தத்துவம் இருக்கிறார். இதை நன்கு விளங்கி கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னும் நூற்றுக்கணக்கான ரகசியங்களை இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானமுள்ள வார்த்தையாக இருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை ஞான வார்த்தையாக நமக்கு மாற்றித் தருகிறார். நம்முடைய ஆவியை ஞான ஆவியாக மாற்றுகிறார். ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே நம்முடைய ஆவியை அவருக்கு பயந்த, அவருக்கு உகந்த ஆவியாக மாற்றி கொடுப்பது பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான ஊழியம். அதை எப்படி செய்கிறார்? அந்த வார்த்தையை நாம் ஆராயும் பொழுது அதை ஜீவ தண்ணீராக மாற்றி நம்முடைய ஆவியிலே நிரப்பி அதன் மூலமாக நம்முடைய ஆவியிலே தெய்வீக ஞானத்தை, தேவ பயத்தை அவர் கொண்டு வருகிறார். ஏசாயா 11:2-3 கவனித்து பார்த்தீர்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் அந்த ஆவி அதை நமக்குள்ளாய் கொண்டு வருகிறார். ஆனால் நம்முடைய ஆவியிலே கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்ணுகின்றான்? கள்ளத்தீர்க்க தரிசனங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆவியை அவன் வறட்சியடைய பண்ணுகிறான், ட்ரைனஸை கொண்டு வருகிறான். நல்ல கவனிக்க வேண்டும். ஆகவே உணர்வும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே கள்ளத்தீர்க்கதரிசி கொண்டு வருகிற கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசனங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. பொதுவாக ஆவியானவரை குறித்த கள்ளத்தீர்க்கதரிசனுடைய கள்ளத்தீர்க்கதரிசனம் என்ன? அவர் ஒரு, அது ஒரு ஆவி, அது ஒரு பரிசுத்த ஆவி, அவர் ஆழ்தத்துவமல்ல, தெய்வமல்ல. இது அவனுடைய குற்றச்சாட்டு. நாம் அந்த குற்றச்சாட்டுக்கு விலகியிருப்போம். நம்முடைய ஆவியிலே வேத வாக்கியங்களை நன்கு ஆராய்ந்து பார்த்து ஜீவ தண்ணீர் ஆகிய வார்த்தையை கொண்டு நம்முடைய தாகம் தீர்க்கப்பட்டு ஆவியானவர் தருகிற
தெய்வீக பயத்தினாலே நான் நிரப்பப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய குடும்ப ஆராதனை என்பது முக்கியம். அநேகர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவது, மிடில் ஈஸ்ட் நாடுகளிலே வெள்ளிக்கிழமை ஆராதனை போவது, வாரத்திற்கு ஒரு தடவை ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டா எல்லாம் முடிந்தது என்றதான எண்ணம் என்பது சத்துரு கொண்டு வருகிறதான எண்ணங்கள் உணர்வு. அது தவறு, நல்ல கவனிக்க வேண்டும். காலையிலே எழுந்து தனிப்பட்ட முறையிலே தேவனை ஆராதிக்க வேண்டும். இதை காலை உணவிலே தியானம் பண்ணி வருகிறோம். இரவிலே இரவு உணவுக்கு முன்னதாக குடும்ப ஆராதனையை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரோடு இருந்து குடும்ப ஆராதனை செய்ய வேண்டும். ஒருவேளை தூரமான வெள்ள இடங்களிலே, மேலை நாடுகளிலே தனியாக வேலை செய்யும் பொழுது முடிந்தால் நாம் தங்கியிருக்கிற இடத்திலே ஒன்றிரண்டு கிறிஸ்தவ சகோதரர்களோடு சேர்ந்து நாம் குடும்ப ஆராதனை பண்ணுவது நல்லது. இந்த குடும்ப ஆராதனையிலும் நல்ல கவனிக்க வேண்டும். சுத்திகரிப்பு அவசியம், நல்ல கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய குடும்பத்தினருடைய பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற காரியங்களை கேட்டு நாம் மனம் திரும்புவது அவசியம். குடும்ப ஆராதனையிலே தேவனை துதிப்பதும் நன்றி சொல்லுவதும் ஆராதிப்பதும் அவசியமான காரியங்கள். அதை நாம் செய்ய வேண்டும். ஆவியானவர் தருகிற ஜீவ தண்ணீரின் உதவியோடு நம்முடைய ஆவிக்குரிய வியாதிகள் நீங்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வியாதிகள் அல்ல கவனிக்க வேண்டும். நம்மை தெய்வத்திற்காக எழும்பி ஊழியம் செய்ய விடாமல் பண்ணிவிடும். ஆகவே ஆவிக்குரிய வியாதிகளை நாம் தவிர்க்க ஆவியானவருடைய உதவி ஒத்துழைப்பு நமக்கு தேவை. அதுபோக ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணத்தக்கதாக அவருடைய ஆலயம் நமக்குள்ளாய் கட்டப்பட வேண்டும். எபேசியர் 2:19-20 மறக்காதிருங்கள், அவருடைய ஆலயம் நமக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமங்களை துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அதிகார மாளிகை வல்லைக்குவதாக எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்போதும் கூட பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்ததற்காக தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணும்படியான புதிய ஏற்பாட்டு தேவ சித்தத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே தங்கியிருந்து எங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தையை ஜீவ தண்ணீராக மாற்றி எங்களுடைய எங்களுடைய ஆவியின் தாகமும் தீர்க்கப்பட உதவி செய்வீராக. ஆவியின் வியாதிகள் எங்களை விட்டு அகழுவதாக. குறிப்பாக ஆவியானவர் இந்த நாட்களிலே கொரோனா வைரஸுடைய பாதிப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாராக. துதி கன மகிமை உடைய வார்த்தைக்கு வார்த்தையாகிய இயேசுவை நாமத்தில் ஆவியானை ஒத்தாசில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, எங்களுடைய ஒரு வருட உபவாச ஜபம் ஏப்ரல் 1 நடந்து வருகிறது. மாதத்திற்கு ஒரு நாள் நீங்கள் உபவாசம் எடுப்பீர்களானால் எங்களோடு இணையுங்கள், ஜபக்குறிப்புகளை அனுப்பி வைக்கிறோம். உலகமெங்கிலும் கொரோனா பாதிப்பு இருக்கும் பொழுது அந்த கொரோனா பரவுவதை தேவன் தடுக்கவும், அந்த கொரோனா என்றதான சாபத்தை ஜனங்களை விட்டு எடுக்கவும், கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாக்கப்படவும், அந்த மரணத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் தரவும் நாம் தொடர்ந்து செபிக்க வேண்டும். 2வதாக இந்த நாட்களிலே பகுதி நேர ஆராய்ச்சியாளராக முழு நேர ஆராய்ச்சியாளராக எங்களோடு நீங்கள் இணைவது நல்லது. எங்களுடைய
சம்மர் கோர்சஸ் ஒரு 3 மாத கோர்ஸுகளை நாங்கள் விளக்கி வருகிறோம். அந்த கோர்ஸுகளிலும் நீங்கள் இணைவது அவசியம். அடுத்தபடியாக இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய தாராளமான நன்கொடைகள், காணிக்கைகள், பொருளுதவிகள் எங்களுக்கு தேவை. உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஒரு 3 மாத படிப்பை, பயிற்சியை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். காலகட்டங்கள் மே, ஜூன், ஜூலை 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களிலே நீங்கள் வீடுகளிலே இருந்தபடி மொபைல் போன் மூலமாக இந்த கோர்ஸுகளை கற்றுக்கொள்ளலாம். நல்ல கவனிக்க வேண்டும். வேத ஆராய்ச்சி பயிற்சி, ரிசர்ச் அண்ட் மெடிடேஷன் கோர்ஸ் இந்த பைபிள். ஏற்கனவே நம்மிடத்திலே படித்தவர்களுக்கு மைய வார்த்தை, மைய வசனம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறார், மைய செய்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது போக இன்னும் வேறு விதமான ஆராய்ச்சி பயிற்சிகளை நாங்கள் 3 மாதங்கள் ஹோம்வொர்க் அசைன்மெண்ட்ஸோடு கூட வழங்க இருக்கிறோம். கவனியுங்கள். உடனடியாக விருப்பமானவர்கள் இந்த கோர்சஸ்களுக்கு பதிவு செய்யுங்கள். இந்த வேதாகமத்திலே மிக முக்கியமாக குணபாத்திர ஆராய்ச்சி, கேரக்டர் ரிசர்ச்சை சொல்லிக் கொடுக்கின்றோம். அதை எப்படி செய்வது? அடுத்தபடியாக சப்ஜெக்ட் ரிசர்ச், வேதாகமத்திலே ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்ணுவது எப்படி என்ற பயிற்சியை கொடுக்கிறோம். அடுத்தபடியாக வேதாகமத்திலே ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரலாக, ஒரு அதிகாரத்துக்கு பாஸ்வேர்டு, ஒரு புத்தகத்துக்கு பாஸ்வேர்டு, இதை எப்படி கண்டுபிடிப்பது, கீவேர்டு, அதை சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்தபடியாக நம்பர்ஸ் ரிசர்ச், வேதாகமத்திலே எண்களை ஆராய்ச்சி செய்வது எப்படி என்று பயிற்சியை கொடுக்கிறோம். 5வதாக வேதாகமத்திலே என்கோடிங் வேர்ட்ஸ், குறியீட்டு வார்த்தைகளை கண்டுபிடிப்பதற்குரிய ஆராய்ச்சி பயிற்சிகளை வழங்குகிறோம். அடுத்தபடியாக வேதாகமத்திலே ரகசியங்களை தோண்டி எப்படி எடுப்பது, அன்லாக்கிங் த சீக்ரெட்ஸ், அந்த பயிற்சியை கொடுக்கிறோம். அடுத்தபடியாக இன்னும் அதிக கடுமையான கருகலான பொக்கிசங்களை நாம் வேதாகமத்திலே எப்படி கண்டுபிடிப்பது, இந்த 7 விதமான பயிற்சிகளை 3 மாதத்திலே நாம் வழங்க இருக்கின்றோம். ஸ்தோத்திரா. இந்த பயிற்சி ஒரு மாதத்திற்கு, நல்ல கவனிக்க வேண்டும் ஸ்தோத்திரம், வாரத்திற்கு 1 முறை, ஒரு மாதத்திற்கு 4 நாட்கள், 2 மாதத்திற்கு 8 நாட்கள், 3 மாதத்திற்கு 12 நாட்கள் நாங்கள் பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம். இது விசேஷித்த ஒரு தருணம். உலகத்தில் இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படாத ஒரு வேத பயிற்சி. இந்த 3 மாதங்களிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆகவே மறக்காமல் தயவு செய்து நீங்கள் இந்த வேத ஆராய்ச்சி பயிற்சி, 7 விதமான காரியங்களை வேதத்திலே எப்படி ஆராய்வது, வேதத்திலே எப்படி கற்றுக்கொள்ளுவது, வேதத்திலே எப்படி உபயோகப்படுத்துவது என்ற விசேஷித்த பயிற்சியை, 7 பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மிக 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 பிரயோஜனமாய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று
யோவான் 5:39 இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, கீழ்ப்படியுங்கள். மிகவும் எளிதாக வாரத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரம், 3 மாதங்களுக்கு ஸ்தோத்திரம், 12 நாட்கள் வீட்டிலே இருந்தே தமிழிலும் ஆங்கிலத்திலும் கற்றுக்கொள்வதற்குரிய அருமையான தருணம் இது. வந்து ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வருகிறது. இந்த 3 மாதங்களுக்கு ஆக்சுவலாக 1200 ரூபாய், மாதத்திற்கு 400 ரூபாய், ஆனால் 3 மாதங்களுக்கு 1200 ரூபாய் வருகிறது. மொத்தமாக பேக்கேஜாக நாங்கள் என்ன பண்ணுகிறோம், 1000 ரூபாய் கட்டி பதிவு செய்தவர்களுக்கு மட்டும். இது எல்லாருக்கும் ஓபனாக நடத்த முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தனித்தனியாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து, அந்த பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் எங்களுடைய மொபைல் ஆப்லேயோ அல்லது வீடியோ கான்பரன்ஸ்லேயோ கலந்து கொண்டு இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கட்டாயம் பதிவு செய்யுங்கள். ஒரு அருமையான தருணம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரா.